வணக்கம் நண்பர்களே, நம்மளோட மோஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ பதிவு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் இந்த ஒரு வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கும் ரொம்பவே அவசியமானதாக இருக்கும். ஸோ இந்த டைமில் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் திடீர் திடீர்னு வரக்கூடிய பிரச்சனைகள், சளி, இருமல், காய்ச்சல், ஜலதோஷம், தலைவலி. ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். சளி, காய்ச்சல், இருமனால் நம்ம படக்கூடிய அவஸ்தை ஒன்று ரெண்டு இல்லைங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் அந்த பிரச்சனையால் அவஸ்தப்படக்கூடாது, சட்டுன்னு அதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு ரெமடி உங்களுக்கு கை கொடுக்கும். ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதை சாப்பிட்ட ஒரே நாள்லையே உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி, இருமல், ஜலதோஷம், தலைவலி, காய்ச்சல் எல்லாமே சட்டுன்னு குணமாகும் நண்பர்களே. அந்த ரெமடி எப்படி பண்ணுறது, அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன, அதை எந்த டைமில் எடுத்துக்கணும், அது மாதிரியான விஷயத்தை வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இந்த ஒரு காணொளி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும், அதனால் வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நாம் ரெமடி எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட சளி, இருமல், ஜலதோஷத்தை போக்குறதுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் இதுதான். அதாவது மூணு சின்ன வெங்காயம். நான் வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயமாக எடுத்திருக்கிறதால மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூடுதலாகவே வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம் எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் எடுத்திருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா துளசி இலை. 15 இருந்து ஒரு 20 துளசி இலைகளை எடுத்துக்கோங்க. துளசி இலைகளை எடுத்துகிட்டு அதையுமே தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ அதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கக்கூடிய பொருள் வந்து மஞ்சள். மஞ்சள் கொஞ்சமாக நம்ம இந்த ரெமடிக்கு பயன்படுத்த போகிறோம். அடுத்ததாக நான் எடுத்திருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமிளகு. ஸோ இவ்வளவு தாங்க இந்த நாலு பொருட்களை வச்சு மட்டுமே இன்றைக்கி நம்ம இந்த ரெமடி ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெமடியை எடுத்துக்கும் பொழுது ஒரே நாள்லையே உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட தீவிரமான சளி, காய்ச்சல், இருமல் குணமாகும். ஸோ இப்போ ரெமடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு இது போல் ஒரு உரல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த உரலில் முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மூணு சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கக்கூடாது, கவனத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது. ஸோ இந்த சின்ன வெங்காயத்திலையே தண்ணி சத்து நிறையவே இருக்குது, அதுவே நமக்கு போதுமானது. ஸோ இதை நல்லா இடிச்சிங்கன்னா இதிலருந்து நிறையவே தண்ணீர் வெளிப்படும், அந்த தண்ணி மட்டுமே நமக்கு போதுமானது. ஸோ இதை நல்லா இடிச்சுக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சி இருக்கு, அதாவது ஆன்டிஃபங்கல், ஆன்டிவைரல், ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் சின்ன வெங்காயத்தில் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கூட இதில் நிறைவாகவே இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட நுரையீரலை தாக்கி சளியையும் இருமலையும் உண்டு பண்ணக்கூடிய தொற்று கிருமிகளுக்கு உடனடியாக இறப்பை கொண்டு வரும். அதை வந்து வாய் வழியாவோ இல்லைன்னா மலமழியாவோ வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து சின்ன வெங்காயத்தில் நிறைஞ்சு இருக்குது. சின்ன வெங்காயம் நேச்சுரலாகவே ஒரு விதமான காரத்தன்மை உடையது. ஸோ அந்த காரம் நம்மளோட நுரையீரலுக்குள்ளே போகும் பொழுது அது வந்து சளி, இருமலை உண்டு பண்ணக்கூடிய கிருமியை முற்றிலுமாக அழித்து வெளியேற்றும். இது வந்து 100% ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு உண்மை. ஸோ இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயத்தை நல்லாவே இடித்து சாறு பிழிஞ்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சாறாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெங்காய சாறு தயாராக இருக்குது. அடுத்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய ரெண்டாவது பொருள் என்ன அப்படின்னா துளசி இலை. துளசி இலையவும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த உரலில் போட்டு நம்ம இடிக்க போகிறோம். இதுலேயும் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது, துளசி இலையிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சாறு மட்டும்தான் தேவை. ஸோ பாருங்கள், இப்போ துளசி இலை சாறு ரெடியாக இருக்குது. இதையுமே நாம் இந்த பவுலில் சேர்த்துடலாம். துளசி இலை சளி இருமலுக்கு மிகச்சிறந்த நிவாரணமாக இருக்கக்கூடியது. உங்கள் நுரையீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய கட்டியான கோளைய இலைக்கு வெளியேற்றக்கூடிய
ஆற்றல் வந்து துளசி இலையில் நிறைஞ்சு இருக்கு. சளியை உடனடியாக கட்டுப்படுத்தும். உங்களுக்கு சளியினால் உண்டான இருமலாக இருக்கட்டும், இல்லைன்னா வறட்டு இருமலாக இருக்கட்டும், எந்த இருமலாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த துளசி இலைகளில் நிறைஞ்சு இருக்கு. ஸோ துளசி இலை சாறை நம்ம இந்த பவுலில் சேர்த்தாச்சு. அடுத்து இது கூட நம்ம சேர்க்க போகிற மூணாவது பொருள் என்ன அப்படின்னா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள். மஞ்சளை அதிகமாலாம் சேர்க்க வேண்டாம். இத்து நூண்டு மஞ்சளில் அவ்வளவு நன்மைகள் நிறைஞ்சு இருக்கு. ஸோ நேச்சுரலாகவே இது வந்து ஒரு இயற்கை கிருமி நாசினி. ஸோ நம்ம மஞ்சள் எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்மளோட நுரையீரலை ஒட்டு மொத்தமாகவே சுத்தமாக்கி கொடுக்கும். நுரையீரலில் உண்டான வீக்கத்தை குறைக்கும். நுரையீரலில் சேர்ந்து இருக்கக்கூடிய கட்டியான சளியை இலக்கி வெளியேற்றி இருமலை கட்டுப்படுத்தும். தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி போன்ற அனைத்து விதமான பிரச்சனைக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த மஞ்சள். மஞ்சள் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட சளி இருமல் உடனடியாக கட்டுப்படும். ஸோ மஞ்சளை நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் இந்த பவுலில் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிற நாலாவது பொருள் என்ன அப்படின்னா, மூணு கருமிளகு. கருமிளகு கபத்தை கட்டுப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த மூணு கருமிளகு எடுத்துக்கும் பொழுது அது வந்து கண்ணுக்கு தெரியாத தொற்று கிருமிகளை முற்றிலுமாக அழிக்கும். இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி பாக்டீரியல், ஆன்டிவைரல், ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சு இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு தொண்டையில் இருந்து நுரையீரல் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது. தொண்டை வலி, தொண்டை புண், தொண்டை கரகரப்பு, தொண்டையில் வரக்கூடிய வீக்கம், அதுக்கப்புறம் அதில் இருந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வரக்கூடிய நுரையீரலில் வரக்கூடிய பிரச்சனை, நுரையீரலில் வரக்கூடிய வீக்கம், நுரையீரல் அசுத்தமாக இருக்கிறது, சளி இருமல் எல்லாத்துக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது. நுரையீரலை ஒட்டு மொத்தமாக சுத்தமாக்கி சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கருமிளகில் நிறைஞ்சு இருக்குது. ஸோ கருமிளகையும் நம்ம இடித்து இதில் சேர்த்துடலாம். கடைசியாக இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் சேர்த்து நல்லா இந்த கலவையை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டால் நம்மளோட ரெமடி ரெடி. இந்த ரெமடியை ஒரு வயசில் இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அஞ்சு வயசில் இருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் அளவு. ஸோ இதை வந்து ஒரு வயசு நிரம்பின குழந்தைகளில் இருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஒரே நாள் தாங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அவ்வளவு தாங்க, உங்களோட சளி இருமல் கண்டிப்பாக குணமாகும். ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், வேல்யூபிளான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிது அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பயனுள்ள வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மழைக்காலம், அதனால் நிறைய பேருக்கு இது சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஸோ உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களை சார்ந்த எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.